ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். இன்றைக்கி வ்ளாகில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, எம்டி ரோடை பார்த்து யாரும் இது யோசிச்சிடாதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, குப்பை கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லாண்டில் எப்படி அப்படின்றது தான். ஸோ என்ன இதெல்லாம் ஒரு வ்ளாகா அப்படின்னா, நான் ஏன் இதை மெயினாக போடுறேன்னா, இதுதான் இந்தியாவுக்கும் இங்கேக்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு சில புது விஷயம் இதெல்லாம். ஸோ இங்கே என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய பேஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி மூணு கொடுத்துருவாங்க, மூணு டஸ்ட்பின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றுத்தில் வந்து அட்டை சம்மந்தமாக இருக்க எல்லாமே அதில் போட்டுடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, ஸோ பிளாஸ்டிக் இருக்க எல்லாமே அதில் போட்டுடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு, கிளாஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் இதில் போடலாம். என்கிட்ட கிளாஸ் ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பிளாஸ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிற அளவு இருந்தது. ஸோ இப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு அட்டை தான் நிறைய இருக்குது அப்படின்னா, நான் மூணு பாக்ஸ் ஃபுல்லாக அட்டையும் வச்சுக்கலாம். இல்லை வந்து எனக்கு பிளாஸ்டிக் நிறைய இருக்குன்னா, நான் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காகவும் வச்சுக்கலாம். இது நம்மளோட விஷ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவங்க ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டாக வந்து இந்த ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இது மூணுத்தையும் பிளேஸ் பண்ணணும். அங்கே இங்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ இந்த கிராஸுக்கு அந்த ரோட்டுக்கும் அந்த கிராஸுக்கும் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் வைக்கணும். இது மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலான வேன்ஸ் வரும் பிக்கப் பண்ண. ஸோ பிளாஸ்டிக்குக்கு ஒன்று வரும், அட்டைக்கு ஒன்று வரும், எல்லாமே வரும். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் இப்போ வந்து வ்ளாக் எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 5:00. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. ஸோ வின்டர் சீசன்றதால ஃபாஸ்ட்டாக இருட்டுது. அதனால நான் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஃப்ரைடே காலையில் 6:00 பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சிடணும். ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே வந்து இன்னும் ஒரு 1 or 2 hours எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அண்டு எல்லா வாரமும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ எந்த வாரம் வந்து உங்களுக்கு குப்பை வந்து ஃபில் ஆகுதோ நீங்கள் அப்போ எடுத்துகிட்டு வந்து கூட வைக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிரில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே தூரமாக ஒருத்தர் வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பையை இந்த வாரம் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 6:00 அப்புறம் வைக்கும்போது சம்டைம்ஸ் ஷார்ப்பாக 6:00 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். அதோடு நம்ம அதுக்கு அடுத்த வாரம் தான் போடணும். ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோராக முன்னாடி நாளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இது வந்து தேர்ஸ்டேக்கான ஷெட்யூல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங். ஸோ எல்லாருமே வந்து வீட்டுக்கு வெளியில் சண்டே ஈவினிங்கே இந்த பேஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்லாம் போடலாம். ஸோ என்ன போடணும் என்ன போடக்கூடாது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிவிடுவாங்க. கார்டன் வேஸ்ட் இதில் போடக்கூடாது, மெடிக்கல் வேஸ்ட் போடக்கூடாது, பேட்ரிஸ் போடக்கூடாது, ஹசார்டஸான வேஸ்ட் எதுவுமே போடக்கூடாது. மீதி எல்லா ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்டையும் நம்ம இதில் போடலாம். ஸோ தேர்ஸ்டே போடுறத தவிர்த்து மீதி வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ இது மண்டே காலையில் 6:00 எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சண்டே ஈவினிங்கே வச்சுருது பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா மண்டே காலையில் 6:00 இதை வச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பின்ஸ் வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டாங்க. ஸோ நான் காமிக்கிறேன். அண்ட் டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா 1 degree இருக்குங்க பாருங்கள். ஸோ இதான் அந்த பின்னு. நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ பண்ணின்ட்டு மேலே. அண்ட் புல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகி கிடக்கு பாருங்கள். ஸோ எந்தளவு கேமராவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் ரியலி எல்லாம் ஃப்ரோசன் ஆகிருக்கு. அண்ட் எல்லார் வீட்டு வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் வைக்கணும். ஸோ அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் புல்வெளியோட எட்ஜில் நம்ம அப்படி தான் வைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஈஸியாக பிக் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் நம்ம பாட்டு இவ்வளோ இடம் இருக்குதுன்னு எங்கே வேணாலும் வைக்கக்கூடாது, கார்னரில் தான் வைக்கணும். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் மீன்வைல் இந்த சைடு இப்படி தான். இப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா வாயிலேருந்து புகை புகையாக வருது. ஸோ வெயில் அடிக்குது, பட் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 1 degree இருக்குது. ஸோ
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே, டு டியூஸ்டே அன்றைக்கி நம்ம கார்டனோட க்ரீன் வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் பின்னில் போடணும். இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டு பே பண்ணி தனியாக வாங்கணும். மீதி மற்ற டேஸில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பின்ஸுமே ஒரு வீட்டுக்கு காமனாக அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்மளோட கார்டன் வேஸ்ட் எவ்ரி டியூஸ்டே போட்டுக்கணும். டியூஸ்டே மார்னிங் வந்து பிக் பண்ணிப்பாங்க. ஸோ மண்டே ஈவினிங்கே இதையும் வெளியில் அதே இடத்துல அந்த புல் பக்கத்தில் வச்சுருது தான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம 3 types ஆஃப் பின் வந்து எப்படி வைக்கணும் எந்தெந்த டேலன்னு பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஏரியாவில் இவ்வளோ பெரிய பின்ஸ் தான் கொடுப்பாங்க ஷாப்புக்கெலாம். ஸோ அதில் இருக்க வேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அந்த வேன் பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அண்டு எல்லா வேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி க்ரீன் வேஸ்ட்டை வந்து எஸ்பெஷலி ஒரு இடத்துல லேயர் லேயராக இருக்கும். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் மவுண்டெயினோட லேயர்ஸ்லாம் எப்படி வரும் நம்மளுக்கு அந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கொட்டி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரமாக வளரும். ஸோ அப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கிளாஸு, அட்டைப்பெட்டி, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் எல்லாமே இங்கே ரீசைக்கிள் தான். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பூர்ணிமா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.